சகுனம் நிமித்தம் ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் நமக்கு ஏதோ ஒரு உதவியை கொடுக்கறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சமயம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம வண்டியில் காரில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்குறார், சார் ரொம்ப முடியாமல் இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் என்னுடைய கிராண்ட் ஃபாதர், அவளுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப வருஷமாக இப்படியே இருந்துட்டுருக்கார், நாங்களே ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம் சொல்ல சொல்ல. நான் சொன்னேன், அவருக்கு ஆயுள் மாரக பாதகஸ்தானம் உபாதையாக இருக்கும், கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் அவருக்கு ஏதேனும் ஒரு சின்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி சார் சொன்னேன், ஏன்னா அவர் படித்தவரும் எங்கூட ஸ்டூடெண்ட்டு தான், எப்படி சொல்கிறேன்னு சொன்னார். நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த காரியம் நடந்தது எப்படி சார் சொன்னீங்க, நம்ம போகும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு காய்ந்த இது வந்து கீழே விழுந்தது, அதை பார்த்து நான் சொன்னப்பா அப்படின்னு சொன்னேன். சார் பரவாயில்ல சார், இதெல்லாம் உங்களுக்கு ஆமாம் சின்ன சின்ன சகுனம் நிமித்தம் கூட உங்களுக்கு வேலை செய்யும், நீங்கள் வெற்றி பெறும்போது நல்லா கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு பல சுற்றியில் நடக்கிறத ஏதோ ஒரு உணர்த்துதலை கொடுக்கும், நீங்கள் தோல்வி இருக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்தலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி தான் ஒரு ராஜா தன் நாட்டில் நடக்கக்கூடிய போர் கழுத்து வரைக்கும் வந்துடுத்துன்னு போய் ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறார், ரொம்ப வருத்தப்படுறார், வேதனைப்படுறார், துன்பப்படுறார், மக்களையெல்லாம் இப்படி கொடுத்துட்டோமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். ஒரு எட்டுக்கால் பூச்சி அழகாக தன்னுடைய எட்டு கால்களை வச்சு அங்கே மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய எச்சிலில் ஒரே ஒரு நரம்பில் மட்டும் அப்படியே நடக்கிறது. அப்போ யோசித்து பார்க்குறார், ஆஹா இது எப்படி திறமையாக தனக்குள்ளே வலையை கட்டி தான் ராஜ்யம் பண்ணுறது. அப்போ நம்ம லைஃப்பில் நிறையா விட்டுட்டோமே, நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமித்தத்தை கடைபிடிக்கிறார், நேராக போய் போரிடுறார், ஜெயிக்கிறார், தன் நாட்டை மீண்டும் மீட்டுறார். இப்படி தாங்க நம்ம லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளை சுற்றிலே அமைத்திருக்கான். ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய தினத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இன்றைய நாள் ஒரு தொடக்கமான நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வீக சிந்தனையை செய்து ஒவ்வொரு காரியத்தை வெற்றி பெறும்பொழுது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டே விதமான விஷயந்தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே தோணுது, வெளியில் நடக்கும், வெளியில் நடக்கிறது உங்கள் மனசுக்குள்ளே தோணும். இதுதான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறது. இதில் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய பேராற்றலையும் கொண்டு இந்த பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான சக்தியை கொண்டு நீங்கள் செயல்பட்டினால் நிச்சயம் வெற்றியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நட்சத்திரங்கள் நாள் கூடியதாக இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜின்னு போகிறே அப்படின்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. இது ஒரு டெக்னிக்காக பயன்படுத்துங்க, லைஃப்பில் சக்ஸஸாக பயன்படுத்துங்க, உண்மைங்க. அதுதான் ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நாடி அஸ்ட்ராலஜியில் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சா 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை பதிவு பண்ணிக்கொடுங்க. டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.